ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஸ்லீவ் மாடல். அதாவது ஒரு நம்ம நார்மலான பட்டு சாரீ, அதாவது பார்டர் எல்லாம் இல்லாமல் ஒரு சாஃப்ட் சில்க் ஒரு பட்டு சாரீ. அதுக்கு வந்து பேக் வந்து நம்ம நார்மலாக பைப்பிங் வச்சுக்கிட்டாலும் ஸ்லீவ் கொஞ்சம் லாங் ஸ்லீவ் வச்சு அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி வேர் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த மாடல் வந்து நம்ம போடுறோம். இப்போ இந்த மாடல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக எப்பவும் போல் ஸ்லீவ் வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்து வந்து நீங்கள் லைனிங்கில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சென்டர் போர்ஷனில் மட்டும் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு கேப் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஆஃப் ரவுண்டு வர்ற மாதிரி ஒரு டிசைன் வந்து நீங்கள் மார்க் பண்ணி அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த வளைவுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி உள்ள சென்டரில் வந்து எல்லோ கலர், அதாவது எல்லோ கலர் வந்து நமக்கு சாரியில் இருக்கிற பாடி கலர், ப்ளூ வந்து நமக்கு முந்தானியோட கலர். இப்போ இந்த ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி வைக்கும்போது தான் அதில் உங்களுக்கு வந்து பேட்ச் ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ இந்த சென்டரில் இருக்க போர்ஷனை வந்து நம்ம அந்த வளைவு இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வளைவு நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், கார்னர் வர்ற மாதிரி முக்கோண ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தைக்கிறதுக்கு எது சுலபமாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத்து, இப்போ நான் கட் பண்ணி எடுத்த பீஸு உங்களுக்கு தெரியும், அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு லைனிங் பீஸு அது வந்து நம்ம எல்லோ கலர்லேயே எடுத்துக்கலாம். ஏன்னா கீழே வைக்க போகிறது வந்து நம்ம மேலே அந்த பேட்ச் ஒர்க் பண்ண போகிறது எல்லோ கிளாத்து. இப்போ கீழே வைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேலே வந்து அந்த டார்க் கலராக தெரியக்கூடாது, அந்த எல்லோ ஷேடு சாரியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லோ கலர் லைனிங் வந்து நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக அதனுடைய சென்டரில் வந்து நம்ம ஒரு பார்டர் மாதிரி வைக்கிறோம். அந்த டிசைனை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது ஒரு ஓரளவு எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ அது எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அந்த சென்டரில் நீங்கள் கட் பண்ண பீஸ் வைக்கும்போது அந்த கேப் தெரியும், அதுக்கு மேலே நீங்கள் அதை அடித்து திருப்பும்போது எவ்வளோ கிளாத் உங்களுக்கு போகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து அதில் தெரியும். ஏன்னா எப்போவுமே கட் பண்ணினதை விட நம்ம தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச் உங்களுக்கு எக்ஸஸாக போகும், அதனால் அதுக்கும் சேர்த்து தான் நீங்கள் உள்ளே வந்து அதிக அளவில் வந்து லைனிங் கிளாத் விடணும். கரெக்டாக அதே அளவு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவோடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டு பத்தாமல் போயிடும். இப்போ இதில் வந்து 4 பீஸ் தனித்தனியாக நமக்கு இருக்குது, அதாவது ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு ஆம்ஹோல் கட் பண்ணியிருப்போம், பேக்குக்கு வந்து ஆம்ஹோல் கட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ வந்து நீங்கள் எப்படி அதை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சு தான் நம்ம அதை அடித்து திருப்பணும். எப்போவுமே ரைட் லெஃப்ட் வரும்போது நீங்கள் எதில் முடிக்கிறீங்களோ அதுலேயே அதனுடைய பீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா பேக் ஆம்ஹோல் உள்ள பகுதி, இதை வந்து நீங்கள் அடித்து எந்த எண்டில் கொண்டு வந்து நீங்கள் அதை முடிக்கிறீங்களோ அடுத்த பேக் ஆம்ஹோல் பகுதியை இதில் எப்படி முடியுதோ அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஆரம்பித்தோம் அப்படிங்கிற இடத்துல இல்லை, எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல எப்படி இருக்கோ அந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் ஆப்போசிட் சைடை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட் வரும்போது ஒரே பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரே பக்கமாக தான் போகும், அதனால் எந்த எண்டு எப்படி முடியுதோ அந்த எண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட்டு கன்ஃபியூஸ் இல்லாமல், பட்டி தைச்சாலும் சரி ஃப்ரெண்டு போர்ஷன் தைச்சாலும் சரி எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வர்ற எல்லாமே நீங்கள் வந்து எதில் முடிக்கிறீங்களோ அதில் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த ஸ்கேலப் மாதிரி நம்ம போட்டிருக்க அந்த டிசைன்ஸை வந்து எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாம் வெட்டிட்டு நம்ம வந்து உள்பக்கமாக அந்த சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டுட்டு
திருப்பிக்கலாம். ஏன்னா திருப்பும்போது கொஞ்சம் ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து சடனாக உங்களுக்கு அந்த க்ரீஸ் வந்து கரெக்டாக செட் ஆகி திருப்ப முடியும். ஒவ்வொரு மெட்டீரியல் எவ்வளோதான் நீங்கள் அயன் பண்ணிங்கனாலும் அந்த ஷேப் வந்து வராது. ஏன்னா அது வந்து நம்ம மெட்டீரியல் பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. தைச்சதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் எப்படி வருதோ அதுதான், எந்த அளவுக்கு உங்களால் ட்ரை பண்ணி அதை கரெக்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை ரெடி பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த வளைவெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா செட் ஆகிக்கும். மற்ற போர்ஷன் எல்லாம் எப்பவும் போல நீங்கள் லைனிங்கை வச்சு அவுட்டில் தையல் போட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு ஜாயிண்ட்டு வந்துச்சுன்னா அந்த ஜாயிண்ட் போடணும். ஏன்னா உங்களுக்கு வந்து துணி லாங் ஸ்லீவ் எல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் தாராளமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, பத்தாமல் இருக்கிறதுக்கு வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம இந்த பீஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சென்டரில் வைக்கிற போர்ஷனுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் லைனிங் கட் பண்ணியிருக்கீங்க. நார்மலாக உள்ளே வைக்கிறத விட ஒரு 1.5 இன்ச் அதிகமாக அகலம் வந்து நீங்கள் வந்து எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. அந்த கேன்வா அந்த லைனிங் கிளாத்தை மெயினான ஒரு சில்க் காட்டன் கிளாத்தில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சென்டர் போர்ஷனில் வைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இது ரெண்டு சைடு பிசுறு வரக்கூடாது அப்படின்னா அந்த ரெண்டு சைடை அடித்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிசுறு வராது. நீங்கள் மல்டி ஸ்டிச் போடுறது, ஓவர்லாக் போடுறது, இதெல்லாமே அதனுடைய ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் அது அளவு வந்து நீங்கள் ஆம் ஹோல் செக் பண்ணிங்கன்னா போதும். ஆம் ஹோல் வந்து 8.25 இன்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து வச்சிருக்க பொசிஷனில் 8.25 இன்ச் வந்துச்சுன்னா ஓகே தான் உங்களுக்கு. அதனால் ஆம் ஹோலுடைய அளவையும் கை சுற்றளவையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு கிளாத்து, அதாவது உங்களுக்கு அதில் கோல்டு இருந்துச்சுன்னா கோல்டு எடுத்துக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்டாக வேற கலர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மைல்டான கலராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு மூணாவத ஒரு கலரை எடுத்து நீங்கள் வந்து அதை அடித்து திருப்பிக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸாக இருந்தால் போதும். ஏன்னா பார்டர் வைக்கிறதுக்கு தான், ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிற பார்டர் தான். கிராஸ் பார்டரெல்லாம் வச்சா தான் உங்களுக்கு வந்து கிளாத்தை வந்து கிராஸாக கட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பார்டர் அப்படிங்கிறனால நீங்கள் நேராகவே கட் பண்ணிக்கலாம். அதனுடைய அகலம் வந்து உங்களுக்கு 1.25 இன்ச் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும். ரொம்ப பட்டப்பட்டையாக வச்சாலும் நல்லா இருக்காது. அதை நீங்கள் அடித்து திருப்பி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணினதுக்கப்புறம் அதை வந்து அந்த எல்லோ இதில் வச்சு எப்படி வச்சு அளவு வந்து கரெக்டாக செட் ஆகும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அதனுடைய கிராஸாக வந்து இனியும் இது வந்து பிளைனாக அப்படியே வைக்கிறத விட உள்ள குறுக்க இன்னும் 2-3 லைன் வச்சு அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால, இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறனால உள்ளே வந்து நம்ம கிராஸ்லேயும் வந்து அதில் லைன் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லாங் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்லீவு தனித்தனியாக இருக்கிறத முதல்ல ஒன்றா அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த லாங் ஸ்லீவ் இந்த ஸ்டிச் போடுறத வந்து நம்ம பிரிக்கிறது தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பிரிக்கிற அளவுக்கு நீங்கள் லாங் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கர்வ் அதனுடைய சென்டரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பார்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு பார்டரை வச்சு நம்ம தையல் போடுறோம். இது வந்து சின்ன தையல் போட்டிருக்கோம், அதே ப்ளூ கலரில் த்ரெட்டு நம்ம போட்டிருக்கோம். இந்த அந்த கர்வ் லைனை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து விட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பு வளைவு ஷேப்பு கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம தையல் போடலாம். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக அது நம்ம நினச்ச மாதிரி அந்த கர்வ் லைன் வரும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு அந்த கார்னர் எல்லாம் கரெக்டாக ரவுண்ட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன டிசைன் வேணுமோ அது வைக்கும்போது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க இது ஃபினிஷிங் நல்லா வருமா வராதான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வளைவுக்கு பதிலாக முக்கோணமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ எத்தனை அந்த வளைவு இருக்கோ அதனுடைய சென்டரில் எல்லாமே ஒவ்வொரு பீஸ் வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம தையல் போட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்க இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். நேர் மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, கிராஸ் ஆகிடக்கூடாது, சென்ட்ரு மாறாமல் கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. பார்க்கும்போது இந்த டிசைன் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த சாரியோட அட்டாச் பண்ணி நீங்கள் போடும்போது இந்த ஸ்லீவ் டிசைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா கிராண்டாக தெரியும். ஏன்னா சென்டரில் ஒரு ஷேப் வந்து அந்த மாதிரி வச்சு உள்ளே கோல்டு கலர் பார்டர்லாம் வச்சுருக்கிறனால உங்களுக்கு ஸ்லீவ் மட்டும் தனியாக நல்லா பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். ஏன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே பார்டர் இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆரிய ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு இதெல்லாம் தான் வச்சு போடுவோம். ஆனால் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் சில்க்குக்கு வந்து நமக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஆரிய ஒர்க் எல்லாம் அவ்வளோ செட் ஆகாது. அப்படியே ஆனாலும் அதில் ரொம்ப மைல்டு ஒர்க்கு தான் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு அதாவது பேக்குக்கு வந்து ரொம்ப இது பண்ணாமல் ஸ்லீவு கொஞ்சம் கிராண்டாக வச்சு போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மிடில் அதாவது சென்டரில் நம்ம அந்த லைன் போட்டதில் கரெக்டாக அதில் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அதில் வந்து அந்த ரொம்ப அகலம் கம்மியாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப பட்டையாக இருந்தால் பார்க்குறக்கு ரொம்ப காடியாக தெரியும். அதனால் எந்த அளவுக்கு உங்களால் சன்னமாக அந்த ரெடி பண்ண முடியுதோ அந்த சென்டரில் வைக்கிற பார்டரு அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். இதில் லாங்கு போட்டிருக்க தையலை வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கர்வ் லைன் இன்னும் ஷேப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மல்டி ஸ்டிச் போடலாம். கீழே வந்து ஒரு எல்லோ கலர் பார்டர் இதில் வந்து நம்ம பைப்பிங் ரெடி பண்ணி கீழ் பக்கமாக வச்சு அந்த எண்டு அதாவது ஸ்லீவோட எண்டை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது இந்த சாரீக்கு மேட்சிங்காக பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக நல்லா அழகாக இருக்கும். இது லாங் அதாவது எல்போ வரைக்கும் வரனால உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். அந்த ஸ்லீவோட ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து நம்ம ஒரு ஜிக்ஸாக் அந்த அதாவது நம்ம மல்டி ஸ்டிச்சு வந்து போட்டிருக்கோம். அந்த மேட்சிங் வந்து உங்களுக்கு கலர் வந்து நல்லா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன கலர் இருக்கோ அந்த இதில் பிங்க் இருந்துச்சு அப்படின்னா மைல்டாக பிங்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இது பண்ணி போடும்போது அந்த சாரியே வந்து ரொம்ப அழகாக தெரியும். இதை பார்த்து இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.